ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சப்பாத்திக்கும் ரசம் சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கிரேவி பாத்திரலாம். வேக வச்ச கொண்டக்கடலை, கொஞ்சமாக மணத்தக்காளி கீரை, பன்னீர், வெங்காயம், தக்காளி, கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டாச்சு, நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பன்னீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டு அதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கீரை, அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து அது கூடவே நம்ம போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் ரசம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நான் அன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன். இந்த கீரையில் லைட்டாக துவர்ப்பு இருக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிட்டேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. இந்த கீரை சாப்பிடாமல் இருக்கிறப்ப பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர், கொண்டக்கடலையெல்லாம் போட்டு கிரேவி பண்ணுறப்ப இந்த கீரையும் கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் கீரை, அதுங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதோடய ஸ்ட்ரென்த்தை வந்து இப்படி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இது நல்லா வெந்து வரட்டும். அதுவும் நம்ம கன்சிஸ்டன்சி எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கு சப்பாத்திக்கு தான் வச்சுருந்தேன், அதனால் நல்லா ரொம்ப திக்காகவே வச்சுருந்தேன். ஒன்றும் ரொம்ப பெருசாக தெரியலன்னு எல்லோரும் சாப்பிட்டாங்க. தேங்க்யூ.